ஒவ்வொரு ஸ்குவாடுக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் வீரர்கள் அப்படின்ற இந்த கான்செப்ட் இந்திய அணிக்கு உண்மையாகவே உதவுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி ஆராய வேண்டிய நேரம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோடைய T20 சீரிஸ் முடிச்சதுக்கு வருமா இந்த கேள்விக்கான பதில்களை தேடி நம்மள நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதில் நானும் ஒருத்தேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி பிடிச்சிக்கும். ஹை ஃப்ரம் பாலா. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸை விடுங்க சார், இந்தியா வர்சஸ் அயர்லாண்டை விடுங்க சார், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானை பற்றி யோசிங்க சார். ஏசியா கப் வருது, அதுக்கப்புறம் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வருது, அந்த வேர்ல்டு கப்லேயே பல முறை நம்ம விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஏசியா கப்லேயே நம்ம பல முறை விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை இல்லை, இரு முறை அல்ல, ஒரு முறை இரு முறை நம்ம பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க முடியாது. அடிச்சு நொறுக்கி போட்டு படுக்க போட்டு கும்மு கும்மி கும்பிட்டு போயிட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி ஃபார்மேட்டுக்கு மல்டி பிளேயர்ஸுங்கிற கான்செப்ட் எங்கே வருது அப்படின்னா, பிசிசிஐ மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கும் ஒரு நிறுவனமாக மாறுது. இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய மேட்சஸ், ஏய் வா இங்கிலாந்து, ஏ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், எல்லாரும் கூட நான் விளாடுறேன், எல்லாரும் ஏன் கூட விளாடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா நான் விளாடக்கூடிய ஒரு மேட்சஸை வந்துட்டு பல நாடுகள் நம்ம கூட சேர்ந்து விளாடும்போது அந்த நாட்டுடைய பிளேயர்ஸ் இல்லாமல் நம்ம நாட்டுடைய ரசிகர்கள் எல்லாரும் இந்த மேட்சஸை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ இதுக்குள்ளே ஜென்ரேட் ஆகுது. இதனால் மற்ற நாடுகளும் யாரெல்லாம் வந்து கம்மியாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க நம்ம கூட சேர்ந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த பணத்தினால தான் நிறைய மேட்சஸ் பிசிசிக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயையோ ப்ரெஷரு லோடு அது இதுன்னு டென்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே தான் பிரச்சனை வருது. ரெண்டாவது பிரச்சனை, நினச்ச மாதிரியே இந்த ப்ரெஷரு, கேம் லோடு, நிறைய இன்ஜுரிஸ் இப்படின்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்திய அணி தனித்தனியாக ரெண்டு ஃபார்மெட்டுக்கு ஒன்று, மூணு ஃபார்மெட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஃபார்மெட்டுக்கு ஃபார்மெட் வந்துட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க டீம்ஸை. இப்படி பிரிக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் கன்ஃபார்மாக வந்துடுவாங்கப்பா, இந்த T20 ஃபார்மெட்டெல்லாம் வந்து சிலுவண்டுகளை வச்சு நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை ஏன் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு காரணம் தான் ஐபிஎல். மூணாவது பாயிண்ட் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் அடிச்சாரு பாருங்கள், ஒரு ஆறு பால் ஆறு சிக்ஸ் ஓவர், அந்த மாதிரி சில ஓவர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அஞ்சு சிக்ஸை ஓகே, அந்த மாதிரி சில ஓவர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, ஏங்க என்னங்க ஒரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு பிளேயராக இருந்தாலுமே கூட ஐபிஎல்லில் வந்து சின்ன பசங்களாம் அடிச்சு போடுறாங்களேங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களில் வந்துட்டு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸோடு விளாடக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ் T20 லெவலில் ஐபிஎல்லில் செம்மையாக விளையாடுறனால இவங்களை வச்சு நம்ம ஏன் வந்து ஒரு T20 ஸ்குவாடையே அமைச்சு நம்ம T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் விளாடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு சைடு வருது. இதை வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் ஆயிரும், ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இன்ஜுரிஸையும் குறைக்கலாம், யங் பிளேயர்ஸும் விளாட வச்ச மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் யோசிக்கிறதும் கேட்கறதும் உண்மையாக ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் இங்கே பிரச்சனை வருது. இதுதான் நான்காவது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர்ஸாக பார்க்கக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா, இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜாவை ரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பும்ராங்க இன்ஜுரியில் இருந்தார் ஓகே, பட் இந்த சீனியர் பிளேயர்ஸில் முக்கியமாக ரெஸ்ட் ஆகப்பட்ட இந்த மூணு பேர்னால அவங்களுடைய இம்பாக்ட் எவ்வளோங்கிறத நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மேட்சஸில். நல்லா நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், பல மேட்சஸில் ஏன் 2022 T20 வேர்ல்டு கப் ஏசியா கப்லேயே கூட இந்தியாவுக்கு முக்கியமான இன்னிங்ஸை பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக ஆடி ஜெயிச்சு கொடுத்தது நம்மளுடைய விராட் கோலி அவர்கள். இப்படிப்பட்ட வீரர்கள்லாம் வந்துட்டு பல மேட்சஸில் மேட்ச் வின்னர்ஸாக இருந்த இவங்களை நீங்கள் யங் பிளேயர்ஸை வச்சே நாங்கள் போய்க்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து சரியான வழியாக பார்க்கல. அதிக மேட்சஸ் விளையாடுறோம், எனக்கு மேட்சஸ் விளையாடணும்னு அதிகமாக ரெவன்யூ சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வழியோன்றது நம்ம பார்க்காம கப்படிக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை யோசிக்க ஆரம்பிக்கணும், ஒரு டீமை உருவாக்குறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய மேட்சஸுங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆரம்பிக்குது. அதனால தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்காக தான் நான் இப்படி ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ இது தனித்தனியாக விளாடும் போது எங்கேயாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க, ஆடியோவை கேட்டுட்ருக்கிறவங்க, ஏதாவது ஒரு தடவையாவது ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன் தங்களுடைய பெஸ்ட்டு பிளேயர்ஸை கையில் வச்சுக்கிட்டே தொடர்ந்து ஒரு 8-9 மாதம் அவங்கள ரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா வரிசையாக? இங்கே இந்திய அணி அது பண்ணுது. எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் இந்திய அணியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கிரிக்கெட்டிங் வரலாறுல பெஸ்ட்டு பிளேயர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ், விராட் கோலி மாதிரி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இருக்கும்போதே எனக்கு வேண்டாம், நான் வெஸ்ட் இண்டீஸில் போய் தோத்துட்டாலும் பரவாயில்ல, யங் பிளேயர்ஸை கொண்டு போய் நான் தோத்துக்கிறேன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட் செட்டையும் இந்த ஆட்டிடியூடையும் என்னன்னு சொல்கிறது. நம்ம போய் ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்ம தோக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும், நானே சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணது தப்புங்க, உங்களுடைய பெஸ்ட்டு மேட்ச் வின்னர்ஸை உட்கார வச்சுட்டு போய் தோக்குறது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு ரவீந்திர ஜடேஜாவெலாம் எடுத்துவாங்க, பெஸ்ட்டு நம்பர் 7 பேட்ஸ்மேன், ஒரு ஃபீல்டர், ஒரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர்,
ஒரு த்ரோ அவுட் டைரக்ட் ஹிட்டில் விக்கெட் எடுக்கக்கூடிய எந்த நேரத்தினாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வயர் ஒரு ஃபீல்டில். இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய இன்னொரு கடந்த அடுத்த ஒரு 2-3 வருஷம் தான் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. அந்த 2-3 வருஷத்தில் அவங்களை இன்னும் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள வச்சு நம்ம அடுத்த ஒரு T20 வேர்ல்டு கப் கப்பாட்டிக்கணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்காம நினைச்சா செம்மையாக ஃபீல்டிங் பண்ணுறீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது இல்லை இன்டர்நேஷனல் கரியரில். சரி, அந்த 3 வருஷத்தில் நீங்கள் வெறும் ஓடிஐ டெஸ்ட் மட்டும் ஆடுங்க, நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது கொஞ்சம் புதுசு புதுசாக வரக்கூடிய பசங்களை வச்சு நாங்கள் அவங்கள ட்ரையல் பண்ணி அக்சர் பட்டு நல்லா தான் விளையாடுறாரு, பார்த்தோம், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே, சூப்பராக விளையாடுறாப்புல, அவரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனப்பான்மை இந்திய அணியுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக முக்கியமாக T20 ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ இது லாங் ரன்னில் இன்னும் என்னவாக மாறும் இதை புரிஞ்சுக்கிட்டு பிசிசி ஐயோ T20 வேர்ல்டு கப் 2024 கொண்டு வந்துடணும் போல இதை திரும்பனு சொல்லி விராட் கோலிலாம் ஒழுங்காக கொண்டு வருவாங்களா? இல்லை ஐபிஎல்லில் நீங்கள் விளாடுங்க சார் T20 ஃபார்மெட்லாம், பட் இது இன்டர்நேஷ்னல் T20 எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்லி இன்னும் இப்படிப்பட்ட ஒரு முடிவையே எடுக்க போகிறாங்களா? இது இவ்வளவு வியர்டாக இருக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? வேறு வேறு ஃபார்மெட்டில் போகிறோங்கிற பேரில் நம்முடைய 1 ஸ்டார் பிளேயர்ஸ் ஒரு 3-4 பேர் நம்ம வந்துட்டு விட்டுட்டு போய் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி அணிகள்கிட்ட தோக்கிறது எவ்வளவு சரின்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதமாக காரசாரமாக அப்படின்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி யோசித்து டிஸ்கஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்சவங்க நானும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பலம். ஓகே, பாய்.